வணக்கம். கேரள அரசாங்கத்தை கலைக்க வேண்டும், சுப்பிரமணிய சாமி அதிரடி பேட்டி. அதாவது அங்க கேரளாவில் வந்து மாத்தி மாத்தி ஒரே கொலைகள், அதாவது சொன்னீங்கன்னா இந்த மத ரீதியிலான கொலைகள் நிறைய நடக்குதாங்க. அதுவும் அதுல மெயினா பாதிக்கப்படுறது ஃபுல்லா இந்த இந்து அமைப்பு சார்ந்த தலைவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, கொலையாகி சாகுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிஜேபி கட்சியினுடைய ஒரு ஆளை வந்து அவங்க கொலை பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 12-14 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு அமைப்பை சார்ந்தவங்க, அது எல்லாருக்கும் தெரியும். பேப்பரில், பத்திரிகையில், டிவியில் எல்லாத்திலும் பார்த்துருக்குறோம். அது சம்பந்தமாக அங்கே இந்த அமைப்புகள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கொலை செய்த அந்த கும்பலுக்காக இந்த தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஆதரவாக போராடுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ தமிழ்நாடு இருக்குது. ஆனால் அந்த கேரளாவுக்கு வந்து இப்போ சுப்பிரமணிய சாமி போயிருந்தார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அங்கே போய் அவர் வந்து அமித்ஷாவுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தார், கேரளா அரசாங்கத்தை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பண்ணலாம், அதுக்கு எல்லா முகாந்திரமும் அங்கே இருக்கு. ஏன்னா அங்கே நிறையா, அதாவது இந்துக்களை கொலை செய்யக்கூடிய, இந்து அமைப்புகளை கொலை செய்யக்கூடிய ஆதரவான அமைப்புகள் அங்கே நிறையா இருக்கு. அந்த அமைப்புகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கேரளாவினுடைய அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு அங்கே கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரே காரணத்தால் அவங்க இந்துக்களை துரத்தி அங்கே கொலை பண்ணுறாங்க. இதுக்கு தான் அண்ணா இவர் நம்ம சுப்பிரமணிய சாமி வந்து அந்த கேரள அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும், அதுக்குண்டான முகாந்திரங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இப்போ சுப்பிரமணிய சாமி கண்ணு வச்சிருக்கிறாரு, நிச்சயமா அந்த கேரளாவுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். ஏன்னா அதாவது கடவுளின் தேசம் கேரளான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கடவுளின் தேசத்துல இன்னைக்கு இந்துக்கள் படுற பாடு பெரும்பாடு இருக்கு. அந்த இந்துக்களை காப்பாற்றணும், இந்த அமைப்புகளை காப்பாற்றணும். அதுக்கு ஏதாவது ஒரு வகையில யாராவது ஒருத்தர் தலையிடணும். இன்னைக்கு அதுக்கு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் அந்த சுப்பிரமணிய சாமி. சீக்கிரம் கேரளாவில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. நன்றி.